ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெல்சன் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஜெயிலர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் நம்ம அனிருத் அவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக அந்த படத்துடைய ஆல்பம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங் அவங்க ஹைதராபாத்தில் August 22 ஸ்டார்ட் பண்ணப்போ தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக சென்னையிலே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டு மாதிரி போட்டு அங்கேயே இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சென்னையில் இன்னும் 2 இந்த படத்துடைய ஷூட்டிங் அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே மிச்சம் இருக்கிற போர்ஷன் அவங்க எல்லாமே அவுட்டோரில் வச்சு பண்ண போகிறாங்களாமா. நம்ம இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், அந்த படத்துடைய ஷூட்டிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்தில் இருந்து கிளிம்ஸ் அப்படி இல்லைனா அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அந்த படத்துடைய ஷூட்டிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கே அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பேட்டை படத்தில் ரஜினி எப்படி ஒரு ஹாஸ்டல் வாடலாம் நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி இந்த படத்தில் ஜெயில் வாடலாம் நடிக்கிறார். ரீசெண்டாக அந்த படத்துடைய பூஜையெல்லாம் அவங்க போட்டு இந்த படத்துடைய ஷூட்டிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்த படத்துடைய எல்லா ஒர்க்கே அவங்க முடிச்சு 2023 சம்மருக்கு இந்த படத்தை தியேட்டரில் கிராண்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது நெல்சன் தான். நெல்சன் இதுக்கு முன்னாடி பீஸ்ட் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி அந்த படம் பயங்கரமாக ஃப்ளாப் ஆயிருச்சு. பீஸ்ட் படத்தில் பண்ண மிஸ்டேக் அந்த ஜெயிலர் படத்தில் பண்ணாமல் இருந்தால் அந்த ஜெயிலர் படம் நெல்சனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த ஜெயிலர் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கான் எல்லாத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.